வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு நம்ம மாஸ். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் ஆனது ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ஸ். ஏற்கனவே நம்ம ரெண்டு வீடியோ நம்ம பார்த்துருக்கோம். இதில் முதல் வீடியோவில் நம்ம இன்ட்ரோ பேசிக் சொல்லி கொடுத்துருக்கோம். அதை தொடர்ந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் என்னென்ன மாடல்ஸ் இருக்குங்கிறத பார்த்துட்ருக்கோம். ஸோ பார்ட் ஒனில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கிட்டத்தட்ட ஏறத்தாழ ஒரு 10 மாடல் பார்த்துருக்கோம். இன்றைக்கும் ஒரு மாதிரி ஒரு 10 மாடல் பார்த்துடலாம், ஓகேங்களா? அதுக்கு முன்னால் நம்ம சேனல் வரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் பெல் பட்டன் நம்பிக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரைட்டுங்களா? இப்போ நேராக சம்முக்கு போகலாம். மொத சம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். த டூ நம்பர்ஸ் ஆர் 20% and 50% more than the third number. Find the ratio of the two numbers. அப்படின்னு கேட்டிருக்காங்க, ரைட்டுங்களா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்பர் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா, 20% மூணாவது நம்பரோட அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது நம்பர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 50% மூணாவது நம்பரோட அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த ரெண்டு நம்பருடைய ரேஷியோ என்ன அப்படிங்கிறத பார்க்க சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தேர்டு நம்பர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த தேர்டு நம்பரை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, எக்ஸ்ன்னு நம்ம வச்சுக்கலாம். தேர்ட் நம்பர் என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ ஃபஸ்ட் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை காட்டிலும் என்ன இருக்கான், 20% அதிகம். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 20% ஆஃப் எக்ஸ், கரெக்டுங்களா? நம்ம எப்படி எழுதலாம், எக்ஸ் ப்ளஸ் 20%, நம்ம ஏற்கனவே பர்சன்டேஜில் படிச்சிருக்கோம். 20/100 ஆஃப்னா இன்டூ போட்டுக்கோங்க எக்ஸ், ரைட்டுங்களா? இப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா 1/5, ரைட்டுங்களா? ரைட். இப்போ என்ன வரும், எக்ஸ் ப்ளஸ் இதில் x/5 அப்படின்னு வரும். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், எல்சியம் எடுத்து நம்ம போட்டோம் அப்படின்னோம்னா, 5x + x ஈக்குவல் டு 6x/5, கிளியராச்சுங்களா? இதுதான் முதல் நம்பர். ரெண்டாவது நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதை காட்டிலும் 50% அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 50% ஆஃப் எக்ஸ், கரெக்டுங்களா? ஸோ எக்ஸ் ப்ளஸ் 50/100 இன்டு எக்ஸ், ரைட்டுங்களா? இப்போ இதை கட் பண்ணோம்னா என்ன வரும், 1/2, கரெக்டுங்களா? ரைட். இப்போ என்ன இருக்கும், எக்ஸ் ப்ளஸ் x/2, கரெக்டா? இப்போ இதுக்கு என்ன செய்யலாம், நம்ம எல்சியம் எடுத்துக்கலாம். ஸோ 2 அப்படின்னா அதில் 2 டைம்ஸ் இருக்குது 2x, இது 1 டைம் இருக்குது 1x, ஈக்குவல் டு என்ன, 3x/2, கரெக்டுங்களா? ஸோ நமக்கு ஃபஸ்ட் நம்பரும் கிடச்சிருச்சு, செகண்ட் நம்பரும் கிடச்சிருச்சு. இதுக்கான ரேஷியோ தான் நமக்கு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன எழுதணும், ஃபஸ்ட் நம்பர் என்னது, 6x/5 = 3x/2, கரெக்டுங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், க்ராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? க்ராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது என்ன வரும், 12x = 15x, கரெக்டுங்களா? ஸோ இந்த எக்ஸ் இந்த எக்ஸ் அடிச்சுக்கலாம். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணலாங்களா, நாலால் நம்ம என்ன பண்ணலாம், மூணால் சிம்பிளிஃபை பண்ணலாம். அப்போ 4 × 3 = 12, 5 × 3 = 15. ஸோ ஆன்சர் என்ன, 4:5, கிளியராக புரிஞ்சுதுங்களா? இதை ஒருக்கா நீங்கள் நிப்பாட்டி பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்கலாம். ஸோ இதை நீங்கள் போடும்போது ஸ்பீடாக செய்ய முடியும், ஓகேங்களா? அடுத்த சம்மில் போகலாம். இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரேஷியோ ஆஃப் இன்கம் ஏ அண்ட் பி இஸ் 5:4 அண்ட் த ரேஷியோ ஆஃப் தியர் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் 3:2. இஃப் அட் த எண்ட் ஆஃப் த இயர் ஈச் சேவ்ஸ் ரூபீஸ் 1600, தென் ஃபைண்ட் த இன்கம் ஆஃப் ஏ அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ரெண்டு நபர்னுடைய, ஏ அண்ட் பினுடைய நபர்னுடைய இன்கம் என்ன கொடுத்துருக்காங்க, ரேஷியோ 5:4 கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய எக்ஸ்பெண்டிச்சர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 3:2 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அவங்க எவ்வளோ சேவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 1600 சேவ் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் மனசில் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இன்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அது ஈக்குவல் டு எக்ஸ்பெண்டிச்சர் ப்ளஸ் சேவிங்ஸ், ரைட்டுங்களா? அப்போ அதே மாதிரி இன்கமில் இருந்து எக்ஸ்பெண்டிச்சரை கழித்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், சேவிங்ஸ். இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும். அதே மாதிரி இன்கம்ல இருந்து சேவிங்கை கழிச்சிங்கன்னா ஈக்குவல் டு எக்ஸ்பெண்டிச்சர் வந்துடும், ரைட்டுங்களா? இந்த ஃபார்முலா நமக்கு வந்து என்ன தெரிஞ்சிருக்கணும், நமக்கு ஏற்கனவே தெரியும். இருந்தாலும் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ரிமைண்டர் கொடுக்குறதுக்காக நான் அதை போட்டிருந்தேன், ஓகேங்களா? இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஏ அப்படின்னு ஒரு மனிதர் இருக்கார், பின்னு ஒரு மனிதர் இருக்கார், இவருடைய இன்கம், ரைட்டுங்களா? அவங்களுடைய ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க, 5:4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ரைட்டுங்களா? நம்ம இப்போ என்ன பண்ணிக்கலாம், இன்கமை வந்து நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், எக்ஸ்பெண்டிச்சரை வந்து ஒய்ன்னு வச்சுக்கலாம், ரைட்டுங்களா? எக்ஸ்பெண்டிச்சர் என்ன கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி ரேஷியோ. ஸோ அப்போ இதை 5x 4x அப்படின்னு வச்சுக்கிறேன், ரைட்டுங்களா? ரெண்டு பேருடைய இன்கம் வந்து நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன், ரைட். அடுத்தால் என்னது, எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதை நம்ம ஒய்ன்னு வச்சுக்கலாம். அவங்க 3:2 கொடுத்துருக்காங்க, அப்போது 3y = 2y அப்படின்னு கொடுத்துருக்கலாம். நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன், இன்கம்லேருந்து எக்ஸ்பெண்டிச்சரை நீங்கள் கழிக்கும் போது உங்களுக்கு சேவிங்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ ஏனுடைய இன்கம் கழிக்கலாம்ங்களா, ஸோ 5x - 3y = என்னது, 1600. ரெண்டு பேருமே என்ன செஞ்சுருக்காங்க, ஈச் சேவ்ஸ் ரூபீஸ் 1600 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அதே மாதிரி இங்கே என்ன பண்ணிடலாம், 4x
மைனஸ் 2y ஈக்குவல் டு 1600. கரெக்டுங்களா? ரைட். இப்போ நம்ம இதை கேன்சல் பண்ணலாம். இப்போ கேன்சல் பண்ண என்ன செய்யணும்? நமக்கு இப்போ வந்து அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஏனுடைய இன்கம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம எக்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு எக்ஸ் என்னென்னு கண்டுபிடிச்சாலே நம்ம கண்டுபிடிச்சாலும், அப்போ நம்ம ஒய்யை தான் நம்ம கேன்சல் பண்ண பார்க்கணும். ஒய் ரெண்டு பக்கமும் ஒன்று போல் இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும்? கேன்சல் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவோம், இதை வந்து என்ன பண்ணிக்கலாம், ரெண்டு பக்கம் இந்த டூவால் அங்கே மல்டிப்ளை பண்ணும், த்ரீயால் இங்கே மல்டிப்ளை பண்ணோம்னா ரெண்டு பக்கமும் ஒன்று போல் வரும், நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அப்படி பண்ணும்போது என்ன வரும், 10x மைனஸ் 6y ஈக்குவல் டு 3200. ரைட்டுங்களா? இங்கே என்ன வரும், 12x மைனஸ் 6y ஈக்குவல் டு 3000 18 4800. ரைட்டுங்களா? இப்போ நமக்கு என்ன பண்ண போகும், மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் என்ன செய்யணும், இங்கே இருக்கக்கூடிய சைனெல்லாம் மாற்றணும். கரெக்டுங்களா? நம்ம படிச்சிருப்போம் முன்னாடி, சின்ன வயசில் படிச்சிருப்போம். ரைட். இப்போ என்ன பண்ணலாம், 6y இப்போது 12x, 10 மைனஸ் 12x என்ன வரும், மைனஸ் 2x. இங்கே என்ன வரும், மைனஸ் 1600 வரும். கரெக்டுங்களா? 1600 4800 போக 1600, இந்த மைனஸ் மைனஸ் என்ன செஞ்சிடும், கேன்சல் ஆயிரும். அப்போ x இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், 1600 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 800. கரெக்டுங்களா? இப்போ நமக்கு தெரியும் எக்ஸ்னு ஏனுடைய இன்கம் எவ்வளவு, 5x. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் இன்கம் ஆஃப் ஏன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், 5x ஏனுடைய இன்கம், ஏனுடைய இன்கம் எவ்வளவு, 5x. அப்போது 5 × x எவ்வளவு, நமக்கு வந்து 800. ஸோ எவ்வளோவாச்சு, 4000 ரூபா ஆச்சு. அப்போ 4000 ரூபாங்கிறது தான் என்னது ஆன்சர். புரியுதுங்களா? அடுத்தது இன்னொரு மாடல் பார்க்கலாம். இப்போ அடுத்த சம் பாருங்கள், 4 years ago the ratio of A's age to B's age was 11:14 and 4 years later their age will be in the ratio 13:16. The present age of A. இப்போ ஏனுடைய ப்ரெசன்ட் ஏஜ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு நல்லா தெரியும், இப்போ நம்ம எப்படி என்ன பார்த்துக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பாஸ்ட்டு. ரைட்டுங்களா? இன்னொன்று என்னது, ப்ரெசன்ட். அடுத்தால என்னது, ஃப்யூச்சர். ரைட்டுங்களா? இப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, இப்போ ஒருத்தருடைய ஏஜ் வந்து இப்போ வந்து எக்ஸ்னு வச்சுக்கோங்களேன். அப்போ பாஸ்ட்டில் வந்து 4 வருஷத்துக்கு முன்னாடி என்னவாக இருந்திருக்கணும், எக்ஸ் மைனஸ் 4 இருக்கும். ரைட்டுங்களா? அதே மாதிரி ப்ரெசென்ட்டில் எக்ஸ் அப்படின்னா ஃப்யூச்சராக இருந்தால் என்ன வரும், ப்ளஸ் 4 ஆகும். ரைட்டுங்களா? இங்கேருந்து இங்கிட்டு போச்சுன்னா நம்ம மைனஸ் பண்ணி பார்க்கணும், இங்கிட்டிருந்து இங்கிட்டு வந்ததுன்னா ப்ளஸ் பண்ணி பார்க்கணும். இது எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 years ago ஏஸ் ஏஜ் டு பீஸ் ஏஜ் வாஸ் 11:14 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பாஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. ரைட்டுங்களா? ஏனுடைய பாஸ்ட்டும் பீனுடைய பாஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஏ எப்போ எவ்வளோவா, 11 இருந்திருக்காரு, பி எவ்வளவு, 14 இருந்திருக்காரு. அதே மாதிரி 4 years later தேர் ஏஜ் வில் பி இன் த ரேஷியோ ஆஃப் 13:16 அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்காங்க. ரைட்டுங்களா? ரேஷியோ என்ன இருக்குது, 13:16. அப்போ இந்த பாஸ்டில் இருந்து இந்த ஃப்யூச்சருக்கு வரணும் 4 years later அப்படின்னா 8. புரியுதா? ஸோ இங்கேருந்து 4 ப்ரெசென்ட்டுக்கு வரணும், ப்ரெசென்ட்டில் இருந்து ஃப்யூச்சருக்கு போகிறதுக்கு இன்னும் 4 வரணும். அப்போ என்ன, இதுக்கு இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளவு, 8 இயர்ஸ். புரியுதுங்களா? ஸோ பாஸ்ட்டில் 11 வயசு அப்படின்னா ப்ரெசென்ட்டில் 4 வருஷத்துக்கு முன்னாடி அப்போ 15 வரணும். அதுக்கு அடுத்தாப்பில் 4 வயசுக்கு அப்புறம் அப்படின்னா 19 வரணும். புரியுதுங்களா? அப்போ ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் எத்தனை, 8 அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். இது ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு புரியறதுக்காக அந்த கணக்கை நான் அப்படி சொன்னேன். புரியுதுங்களா? ஸோ அதனால தான் சொன்னேன். இப்போ பாருங்கள், இப்போ நமக்கு பாஸ்ட் கொடுத்துருக்காங்க, அப்போ ப்ரெசென்ட்டுக்கு வரணும்னா ப்ளஸ் 4, அதுக்கு அடுத்தால ஃப்யூச்சருக்கு போகணும்னா அனதர் ப்ளஸ் 4. ரைட்டுங்களா? இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, பாஸ்டில் ஏயும் பியினுடைய ரேஷியோ வந்து 11:14. அதே மாதிரி ஆஃப்டர் லேட்டர் 4 இயர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அதுக்கு ஒரு 4, அப்போ வந்து என்ன வரும், ப்ளஸ் 8. புரியுதுங்களா? புரியுதுங்களா? இப்படி கொடுத்தா இந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க, இது பாஸ்ட்டு, இது ஃப்யூச்சர். இது வந்து பாஸ்டில் 4 இயர்ஸ். ரைட்டுங்களா? இது வந்து லேட்டர் 4 இயர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனால் 4+4 8 போட்டிருக்கேன். இப்படி இருக்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, திருமணமாக வந்து ஏஸ் டு பி அந்த இது பண்ணோம் இல்லையா, என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். இப்படி கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். இதில் பெரிய நம்பர் எதுன்னு பாருங்கள். இப்போ வந்து 13:14 16:11 அப்படின்னு நம்ம பெருக்க போகிறோம். இப்போ 13:14 எவ்வளவு, 11:14 அப்படின்னு போட்டிங்கன்னா என்ன வரும், கரெக்டுங்களா? 11:14 அப்படிங்கிறத நான் போட்டிருக்கேன். ரைட்டுங்களா? 154 11:16 போடணும் இல்லைங்களா? சரிங்களா? நான் தவறுதலாக போட்டிருக்கேன்.
ஸோ 11 into 16 ஸோ 11 into 16 அப்படின்னு போடும்போது இது நம்ம வேகமாக செய்யலாம். ஏன்னா 10 into 16 160 ப்ளஸ் 16 போட்டிங்கன்னா 176 அப்படின்னு நம்ம போடணும். ஆனால் நான் உங்களுக்கு புரிய மெதுவாக சொல்லி கொடுத்து கான்செப்டை நீங்கள் மனசில் வாங்கிக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வீட்டில் உட்காந்து போட்டு பார்க்கும்போது வேகமாக போட முடியும், ரைட்டுங்களா? அதே மாதிரி பாருங்கள், 13 into 14 13 into 14 ரைட்டுங்களா? இதுவும் என்ன பண்ணலாம், 10 into 13 130, 4 into 13 எப்படி 40, 12 52 ஸோ 130 52 182 சொல்லணும், ரைட்டுங்களா? ஸோ 3 12 மிச்சம் 1, 1 4 1 5 3 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 182. இதெல்லாம் மனசுலேயே நம்ம என்ன செய்யணும், போட்டு பழகணும். இப்போ இதில் எது பெருசாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 to 14 தான் பெருசாக இருக்குது. அப்போ பெருசாக இருக்கிறத தான் முதல்ல போடணும். 182 மைனஸ் 16 into 11 176 ஈக்குவல் டு, ரைட்டுங்களா? அடுத்து என்ன பண்ணணும்னா, இங்கே இருக்கு இல்லையா, இங்கே ரெண்டுலேயுமே ப்ளஸ் இருக்கு இல்லையா, இந்த ரெண்டுலேயுமே ப்ளஸ் இருந்தால் என்ன பண்ணலாம், அதே மாதிரி ஒரே நம்பர் இருக்குது பாருங்கள் 8 அப்படின்னு இருந்தால் 8 போட்டுக்கோங்க. இந்த ரெண்டுலேயுமே ஒரே சைன் இருந்ததுன்னா இந்த 16 and 13 உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு பாருங்கள், 16 - 13 அப்படின்னா என்ன, 8 3 அப்படின்னு வந்துடும், ரைட்டுங்களா? சரி, இது எப்படி சார் வந்துச்சு? இது உங்களுக்கு நான் இப்போ போட்டுட்டேன். ஆனால் ஆக்சுவலாக நீங்கள் எக்ஸாமில் போடும்போது இப்படி தான் பழகணும். இது எப்படி வந்துச்சு அப்படின்னா, இதே தான் 13 into 8 16 into 8 ரைட்டுங்களா? 13 into 8 16 into 8 அப்படிங்கிறத நான் போட்டுட்டு இதில் வந்து நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், மைனஸ் அந்த மைனஸ் இருக்கிறதுனால அந்த 8 மட்டும் காமனாக இருக்கிறதுனால நான் அதை வெளியே எடுத்துக்கிட்டேன், புரியுதுங்களா? எப்படி எப்படி வருது அப்படின்னா 8 into 16 இங்கே என்ன சொல்லியிருக்கேன், ரெண்டு ஒரே சிம்பிளாக இருந்தால் மைனஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன், 8 into 13 இப்போ 8 காமனாக இருக்கிறதுனால என்ன பண்ணிக்கிட்டேன், 16 - 13 அப்படின்னு எடுத்து இங்கே டைரெக்டாகவே போட்டுக்கிட்டேன். இதுதான் இதனுடைய சிம்பிள் ஃபார்மு, ஓகேங்களா? ஆனால் உங்களுக்கு அப்படி தெரியலன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இதே மாதிரி இங்கிட்ட எப்படி போட்டோம், 13 into 14 16 into 11 இதில் எது பெருசாக வருதோ அதில் முதல்ல போட்டுக்கோங்கன்னு சொன்னாலே அதே மாதிரி தான் இங்கேயும் 16 into 8 13 into 8 அப்படின்னு சொல்லும்போது நமக்கு தெரியுது 16 into 8 கொடுத்தா தான் பெருசாக வரும், அதனால் நான் அதை முதல்ல எடுத்திருக்கேன், புரியுதுங்களா? ஸோ இங்கே இப்படி போடுறதுக்கு தான் இங்கே நான் அப்படி போட்டுக்கிட்டேன், ஒரே நம்பராக இருக்கிறதுனால அப்படி எடுத்து வெளியே போட்டுக்கிட்டேன், புரியுதுங்களா? ரைட், இப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா 8 into 3 அப்படி நம்ம போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா? ஸோ இதை வந்து நான் இந்த ஸ்டெப்பு கூட உங்களுக்கு புரியறதுக்காக தான் போட்டிருக்கேன். நம்ம டக்குன்னு என்ன பண்ணிடலாம், 3 8 24 அப்படிங்கிறத நம்ம போட முடியும். இங்கே 182 76 போச்சுன்னா என்னாகும், 6, ரைட்டுங்களா? அப்போ 6 = 24 அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும், 1:4 வருமா, 1 ஈக்குவல் 4, ரைட்டுங்களா? இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் ஏஜ் கேட்டிருக்காங்க, ஏனுடைய ப்ரெசன்ட் ஏஜ் கேட்டிருக்காங்க. நம்ம இதைத்தானே பேஸாக எடுத்தோம், பாஸ்ட்டை தான் நம்ம இது எடுத்தோம். அப்படின்னா இப்போ 1 பங்கு வந்து 4 11 பங்கு அப்போ என்ன வரும், 11 into 4 = 44, ரைட்டுங்களா? 44 பாஸ்டில். இப்போ ப்ரெசன்ட் ஏஜ் கேட்டிருக்காங்க அப்படின்னா என்ன பண்ணணும், +4 அப்படின்னு கூட்டிக்கிட்டிங்கன்னா 48, இதுதான் ஆன்சர், புரியுதுங்களா? இது பாஸ்டில் உள்ள ரேஷியோ, புரியுதுங்களா? 11 பங்கு அப்படிங்கிறது நம்ம இப்போ 1 பங்கு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், 4 வருஷம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 11 into 4 44 அப்படிங்கிறது அவருக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ ப்ரெசன்டேஜ் கேட்டிருக்காங்க, அப்போ 4 கூட்டிக்கணும் இல்லையா, அதனால் 44 + 4 = 48, புரிஞ்சுதுங்களா? இவ்வளோதான் அந்த சம்பவம், கிளியரா? ஸோ நிறுத்தி நிதானமாக பாருங்கள், நானும் ரொம்ப நிறுத்தி தான் சொல்கிறேன், உங்களுக்கு மெதுவாக நீங்கள் அதை பார்க்கும்போது அதை தொடர்ந்து வரும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா? ரைட், அடுத்தது பார்க்கலாமா? ஓகே, அடுத்த சம் பாருங்கள், அ சம் ஆஃப் மணி இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் எமோங் ABCD இந்த ரேஷியோ ஆஃப் 5:2:4:3 சி கெட்ஸ் ₹1000 more than D வாட் இஸ் பி ஷேர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ உங்களுக்கு தெரியுது இப்போ ஏபிசிடி அப்படின்னு 4 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு பணத்தை பிரித்து கொடுக்கணும். எந்த ரேஷியோவில் பணத்தை கொடுக்கணும், 5:2:4:3 அப்படின்னு கொடுக்கணும். அப்போ மொத்த பங்கு என்னது தான், இது அவ்வளோ மொத்த பங்கு. நம்ம என்ன பண்ணிக்கலாம், இது வேணால் XXன்னு வச்சுக்கலாங்களா? அப்போ 5X ஒரு பங்கினுடைய விலை வந்து X வச்சுக்கோங்களேன், 5X + 2X + 4X + 3X அப்படிங்கிறது தான் என்னது, டோட்டல் மணி, அப்படி தானே? இந்த மணி தானே, டோட்டல் மணியை தான் இப்படி நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்க போகிறோம். அப்போது 5X அப்படிங்கிறது என்னது, என்ன பண்ணிக்கலாம், ஏ. 2X அப்படிங்கிறது என்னது, பி. சி 4Xங்கிறது என்னது, சி. 3Xங்கிறது என்னது, டி. அங்கே என்ன கொடுத்துருக்காங்க,
டிஏ காட்டிலும் சி கெட்ஸ் 1000 ரூபீஸ் மோர் தென் டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டா? அப்போ வந்து சிக்கும் அதாவது உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, சிக்கும் டிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் என்னது 1000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு சி தெரியும் 4x ரைட்டுங்களா, மைனஸ் டி தெரியும் 3x ஈக்குவல் டு என்னது 1000. அதாவது என்ன, சிஏ டிஏ காட்டிலும் சி என்ன செய்கிறாரு 1000 ரூபீஸ் அதிகம் வாங்கியிருக்காரு. அப்போ நமக்கு சி வந்து 4x, டி வந்து 3x. அப்போ 4x மைனஸ் 3x ஈக்குவல் டு 1000 எழுதலாம் இல்லையா. ஸோ அப்படின்னா என்ன வரும், 4x மைனஸ் 3x என்ன வரும், 1x. 4x-லேருந்து 3x போச்சுன்னா 1x. அப்போ 1x ஈக்குவல் டு 1000. அப்போ நமக்கு இங்கே என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் பி ஷேர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பீனுடைய ஷேர் எவ்வளவு 2x. இப்போ எக்ஸ் எவ்வளவு 1000. அப்போ பீனுடைய ஷேர் எவ்வளவு 2x. அப்போ பி ஈக்குவல் டு 2 × x எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 1000 கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ அவருக்கு எவ்வளோ பணம் போகணும், 2000 ரூபா போகணும். அப்போ 2000 ரூபாங்கிறது தான் யாருது, பீனுடைய ஷேர். புரிஞ்சுதுங்களா, கிளியரா? அடுத்த ஒரு சம் பார்க்கலாம். இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் 3 பாய்ஸ் இஸ் 25 இயர்ஸ் அண்ட் தேர் ஏஜஸ் ஆர் இன் த ப்ரொபோர்ஷன் 3:5:7. ஃபைண்ட் த ஏஜ் ஆஃப் தி யங்கஸ்ட் பாய் அப்படின்னு கேட்டிருக்காங்க ரைட்டுங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த இதில் ஏஜை வந்து எக்ஸ்னு வச்சுக்கலாம் ரைட்டுங்களா. அதாவது 3 மாணவர்களுடைய ஆவரேஜ் ஏஜ் வந்து 25, ஆனால் 3 மாணவர்களுடைய ரேஷியோ ஏஜினுடைய ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க, 3:5:7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் தி ஏஜ் ஆஃப் தி யங்கஸ்ட் பாய், இதில் ரொம்ப வயசு கம்மியான பையன் யார், எவ்வளோ வயசு அப்படின்னு கேட்குறாங்க ரைட்டுங்களா. ரைட், நமக்கு இப்போ ஏஜ் எக்ஸ்னு வச்சுக்கிறேன், அவங்க கொடுத்துருக்கிறது என்ன 3:5:7 அப்படின்னா என்ன, 3x 5x 7x ரைட்டுங்களா. ஆவரேஜ் என்ன கொடுத்துருக்காங்க, 25 கொடுத்துருக்காங்க. நமக்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்க நினைச்சிடும், 3 × 3 வகுத்தால் தான் ஆவரேஜ் வரும். அப்போ என்ன பண்ணலாம், இந்த 3 நம்ம கூட்டிடுறோம், கூட்டி 3 வகுத்துட்டோம்னா எவ்வளோ வரும், 25 வயசு அப்படின்னு வருது ரைட்டுங்களா. இப்போ என்னது, 3×7 = 10, 15 x/3 = 25 ரைட்டுங்களா. இப்போ என்ன பண்ணலாம், 15x = இந்த 3 இங்கே போகும்போது என்னவாகும், 3×25 = 75. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னவாக இருக்கும், 75/15 75/15 அப்படின்னா எக்ஸ் எவ்வளவு 5 டைம் கரெக்டுங்களா, 15. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 17/15. ஸோ நம்ம கிராஸ் பண்ணும்போது என்ன இருக்கும், 5 டைம் புரியுதா. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ யங்கெஸ்ட் ஏஜ் யாருக்கு இருக்கும், இந்த 3 இருக்கிற பங்கு இருக்கிறவர்கள் தானே இருக்கும். அப்போ எக்ஸ் 5னா அப்போ 3×5 ஈக்குவல் டு என்னது 15, அதுக்கடுத்தால 5×5 = 25, 7×5 = 35 ரைட்டுங்களா. அப்போ இதில் யங்கெஸ்ட் பையன் யார், இவர் தான், புரியுதுங்களா. ஸோ யங்கெஸ்ட் ஏஜ் தானே என்னென்னு கேட்டிருக்காங்க, யங்கெஸ்ட் பாயினுடைய ஏஜ் எவ்வளவு 15 வயசு, இதுதான் ஆன்சர் ஓகேங்களா, கிளியர். அடுத்த ஒரு படம், ஒருத்தர் சம் பார்க்கலாம். இந்த சம பாருங்கள், இன் அ காலேஜ் சீட்ஸ் ஃபார் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் பயாலஜி ஆர் இன் த ரேஷியோ 5:7:8. There is a proposal to increase the seats by ratio 40%, 50%, 70% respectively. What will be the ratio after increase? அதாவது 3 டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, மேக்ஸ் டிபார்ட்மெண்ட், ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட், பயாலஜி. அது எந்த ரேஷியோவில் இருக்கா, 5:7:8 அப்படிங்கிற ரேஷியோவில் இருக்குது. இதில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் அவங்க வந்து சீட்டை இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு 40%, ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு 50% அண்ட் பயாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு 75% அப்படின்னு இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இப்படி இன்க்ரீஸ் பண்ணோன்னே அதனுடைய சீட் ரேஷியோ எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ரைட்டுங்களா. ஸோ என்ன பண்ணிக்கலாம், மேக்ஸ் ஃபிசிக்ஸ் பயாலஜி ரைட்டுங்களா, ஏற்கனவே இருக்கக்கூடியது என்ன 5, 7, 8 ரைட்டுங்களா. ரைட், எவ்வளோ பர்சன்டேஜில் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பர்சன்டேஜில் சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன வரணும், 5×140 அப்படிங்கிறது 140 எழுதிக்கணும். இதுவே வந்து டிகிரீஸ்னு கேட்டால், போன மாடல்லே நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லைங்களா, டிகிரீஸ்னு கேட்டாங்களே என்னது 100 − 40 போட்டு 60/100 போட்டுக்கணும். இங்கே இன்க்ரீஸ்னு கொடுத்துருக்கனால நான் 140/100 அப்படின்னு போட்டிருக்கேன். அடுத்தால் என்னது 7×அதுக்கு எவ்வளவு 50%, அப்போ 150/100, அதுக்கடுத்தால் இஸ்ட்ரூ போட்டு 8, அதுக்கு எவ்வளோ போட்டிருக்காங்க 75%, அப்போ 175/100 அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம் ரைட்டுங்களா. இப்போ என்ன பண்ணிக்கலாம், 100 எல்லாத்தையுமே ரேஷியோவில் இருக்கிறனால நம்ம அடிச்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து என்ன பண்ணிக்கலாம், 5×140 அப்படின்னா என்னது 500, 5×40 = 200, ஆக மொத்தம் 700 ரைட்டுங்களா. இங்கே 700 = 700, 750 = 350, 1050 இஸ் டூ இங்கே 800 = 800, 875 = 600 ரைட்டுங்களா. ஸோ 800 = 600 எவ்வளோவாச்சு, 1400. இப்போ என்ன பண்ணிக்கலாம், எல்லாத்துலேயுமே 0 நான் கட் பண்ணிக்கிட்டேன், சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு, அதாவது 10 கட் பண்ணிக்கிட்டேன். இனிமேல் என்ன பண்ணலாம், 5 கட் பண்ணலாமா,
எழுபதில் அஞ்சு எத்தனை டைம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 நேரம் இருக்குது, ரைட்டுங்களா. இங்கே 21 நேரம் இருக்குது. இங்கே எவ்வளோ நேரம் இருக்குது? 2 அடுத்தால 20, இது ஒரு 8, 28. இன்னும் நம்ம கொண்டு வரலாம் பாருங்கள், 7 கொண்டு வரலாங்களா. 7 கொண்டு வந்தால் என்னது? 2:3:4, ரைட். அப்போது ரேஷியோ என்ன வரும், இன்க்ரீஸ் ரேஷியோ என்ன வரும், 2:3:4, அவ்வளோதான். புரியுதுங்களா? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு புரிகிற மாதிரி அடுத்தடுத்தப்பு தான் எழுதியிருக்கேன். நீங்கள் அதை வரிசையாக தெளிவாக பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும், ஓகேங்களா. அடுத்த சமக்குள்ளே போகலாம். இந்த சம பாருங்கள், 2 நம்பர்ஸ் ஆர் இன் த ரேஷியோ 3:5. இஃப் 9 இஸ் சப்ராக்டட் ஃப்ரம் ஈச், த நம்பர் ஆர் இன் த ரேஷியோ 12:23, ஃபைன் தி ஸ்மாலர் நம்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ரெண்டு நம்பர் எப்படி இருக்குதான், 3:5, 5 ஆமாம், 5, ரைட்டுங்களா. ரெண்டு நம்பர்லேயும் என்ன பண்ணுறாங்க, சப்ட்ராக்ட் பண்ண போகிறாங்க. எதை? 9, ரைட்டுங்களா. -9 -9 இப்படி போட்டாச்சுன்னா அதனுடைய ரேஷியோ எப்படி வந்துடுது அப்படின்னா 12:23 அப்படின்றது. ஏ உங்களுக்கு ஏற்கனவே இதுக்கு முன்னால் மாடல் சொல்லி கொடுத்துருக்கேன். என்ன பண்ணோம், க்ராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி பாருங்கள். இதில் எது பெருசாக வருதோ அதை என்ன பண்ணிக்கோங்க, இந்த சைடு எழுதிக்கோங்க. 23 × 3 எவ்வளவு? 69. -12 × 5 எவ்வளவு? 60. ஈக்குவல்ட்டு அடுத்தல என்ன சொல்லியிருக்கேன், 12 × 9, 23 × 9. ஆனால் 9 ரெண்டு பக்கமும் காமனாக தான் இருக்குது. அப்படி நம்ம என்ன பண்ணிக்கலாம், 9 நடுவில் எடுத்துகிட்டு 12 × 23 என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்க்க சொன்னேன், 11 போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா என்ன சொல்லியிருக்கேன், 12 × 9, 23 × 9, இதில் பெருசு என்னன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி, ரைட்டுங்களா. உங்களுக்கு அது புரியும், இதுக்கு முந்தின சம்பளம் நான் போட்டு காட்டினேன் இல்லையா, அதை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கனாலே புரியும், ரைட்டுங்களா. திரும்ப சொல்லணுமா? இல்லை, அதாவது வந்து 23 × 9, ரைட்டுங்களா. அதே நேரத்தில் இங்கே என்ன இருக்கும், -12 × 9 அப்படின்னு இருக்குது. நான் 9 காமனாக எடுத்துகிட்டு 23 − 12 போட்டுட்டேன். ஸோ 9 × 11, அதை தான் நான் டக்குன்னு இப்படி போட்டுக்கிட்டேன். ஸோ இங்கே இப்போ 9 × 11 என்ன வரும், 99. 69 − 9 = 60 என்ன வரும், 9 வரும். ஸோ இங்கே சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும், 1 = 11 அப்படின்னு இருக்குது, ரைட்டுங்களா. ஸோ அப்போ ஒரு பங்கு 11. இதில் என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் ஸ்மாலர் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம பேஸ் என்ன எடுத்திருக்கோம், 3:5 தான் எடுத்திருக்கோம். ஸோ இங்கே எடுத்துகிறாங்கன்னா எப்பவும் நம்ம எதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதில் தான் நம்ம எடுக்கணும். ஸோ இது ரெண்டு நம்பரில் எது சின்ன நம்பர், 3 சின்ன நம்பர். அப்போ ஒரு பங்கு 11, அப்போ 3 × 11 எவ்வளவு, 33 அப்படிங்கிறது ஸ்மாலர் நம்பர். இதுவே வந்து ஃபைன் த பிக்கஸ்ட் நம்பர் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த 3 × 5 இந்த 5 தான் பெருசு. அப்போ 5 × 11 55 அப்படின்னு எழுதிக்கணும். சில நேரங்கள் என்ன பண்ணுவாங்க, ஃபைன் த டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ 5 × 3 டிஃப்ரென்ஸ் என்ன, 2. அப்போ 2 × 11 22. அப்போ இந்த ஒரு கொஸ்டினை வச்சு 3 மாடல் நம்ம கேட்கலாம். புரியுதுங்களா, கிளியராக புரிஞ்சுதா, ரைட். அடுத்த ஒரு சம் பார்க்கலாம். இந்த சம்மில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த 2 நம்பர்ஸ் ஆர் இன் த ரேஷியோ 3:1. இஃப் 7 is subtracted from the first and the 7 is added to the second, the ratio between 2:3 அப்படின் ரேஷியோ பிகம்ஸ் 2:3, ஃபைண்ட் த சம் ஆஃப் த நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா, முதல்ல எப்படி இருக்கான், 3:1 இருக்கான். ஃபர்ஸ்ட் நம்பரில் 7 இஸ் சப்ட்ராக்டட் ஃப்ரம் தி ஃபர்ஸ்ட், ஃபர்ஸ்ட் நம்பர் என்னது, 7, அதில் சப்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தால் என்ன பண்ணியிருக்காங்க, 7 இஸ் ஆடட் டு த செகண்ட் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுக்கும்போது த ரேஷியோ பிகம்ஸ் என்னவாக மாறுதான், 2:3 அப்படின்னு மாறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடி சொன்னேன் உங்களுக்கு அதே மாடலில் வந்துருச்சு, கிராஸ் மல்டிப்ளிகேஷனாக பண்ணி பார்க்கணும். அங்கே இங்கே சைன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதாவது ப்ளஸ்ஸு ப்ளஸ்ன்னு இருந்தால் நீங்கள் மைனஸ் பண்ணணும்னு சொன்னேன். அது மாதிரி --னு இருந்தால் மைனஸ் பண்ணணும்னு சொன்னேன். சேம் சிம்பிளாக இருந்தால் இங்கே என்ன இருக்குது, ஆப்போசிட் சிம்பிளாக இருந்ததுன்னா நீங்கள் ப்ளஸ் பண்ணணும், ஓகேங்களா, ரைட். இப்போ என்ன பண்ணணும், இதே மாதிரி தான், 2 × 1, 3 × 2. இதில் எது பெருசோ அது இந்த பக்கம் போட சொன்னேன் இல்லைங்களா. 3 × 3 எவ்வளவு, 9. 2 × 1 எவ்வளவு, 2. அதுக்கடுத்தால் என்னது, ஈக்குவல்ட்டு போட்டுட்டு திரும்ப என்ன பண்ணணும், 2 × 7. அதுக்கப்புறம் ப்ளஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, 2 × 7 ப்ளஸ் 3 × 7 அப்படின்னு சொன்னால் அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்கே 7 தானே இருக்குது, காமனாக எடுத்துக்கிட வேண்டியதான். அதுக்கு பதிலாக 2 × 3 என்ன செஞ்சுக்கிட வேண்டியதான், ப்ளஸ் பண்ணிக்கணும். மைனஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ப்ளஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொல்கிறேன், ரைட்டுங்களா. ஏன் ப்ளஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன், இங்கே ஆப்போசிட் சைன் இருக்கிறதுனால. சேம் சைன் இருந்தால் நம்ம மைனஸ் பண்ணுவோம், ஓகேங்களா, ரைட். இப்போ என்ன வரும், 9 × 2 போனால் எத்தனை வரும், 7. இங்கே என்ன வருது, 7 × 5, ரைட்டுங்களா. 2 + 3 = 5, 7 × 5 35, ரைட். அப்போ வந்து 7 நம்ம இப்போ சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன வரும், இங்கே வந்து 7 ஒரு டைம், இங்கே வந்து எத்தனை டைம் இருக்குது, 5 × 7 = 35. ஸோ ஒரு பங்கு = 5. நமக்கு இங்கே என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் தி சம் ஆஃப் தி நம்பர்ஸ்னு கேட்டிருக்காங்க.
போன கணக்கில் எப்படி கேட்டாங்க ஸ்மாலர் நம்பர் கேட்டால் இந்த ஒன்றை எடுத்து நம்ம ஒன்றை அஞ்சால் மல்டிப்ளை பண்ணணும். பிக்கஸ்ட் நம்பர்னு கேட்டாங்கன்னா மூணு எடுத்து அஞ்சால் மல்டிப்ளை பண்ணணும். டிஃப்ரென்ஸ்னு கேட்டாங்கன்னா மூணுக்கும் ஒன்றுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, ரெண்டு ரெண்டு இன்ட்டு அஞ்சு பத்துன்னு போடணும். ஆனால் இங்கே என்ன கேட்டிருக்காங்க, சம் ஆஃப் த நம்பர்ஸ்னு கேட்டிருக்காங்க. ஸோ சம் ஆஃப் த நம்பர்ஸ் அப்படின்னா மூணு ப்ளஸ் ஒன்று என்ன, நாலு, ரைட்டுங்களா? மூணு ப்ளஸ் ஒன்று என்னது, நாலு. ஆகையினால ஒரு பங்கு அஞ்சுனா நாலு பங்கு எவ்வளோ வரும், ஃபோர் இன்ட்டு ஃபைவ் ஈக்குவல் டு 20. இதுதான் ஆன்சர், புரியுதுங்களா? சம் ஆஃப் த நம்பர்ஸ்னு. ஸோ இதில் உள்ள எல்லா மாடலும் உங்களுக்கு சொல்லியாச்சு. ஸோ இது அடிக்கடி கேட்பாங்க, அந்த ஸ்மாலர் பிக்கர் டிஃப்ரென்ஸ் அந்த சம் ஆஃப் த நம்பர்ஸ் அதெல்லாம் கேட்பாங்க, ஓகேங்களா? ரைட், அடுத்த சம் அடுத்த ஒரு மாடல் பார்க்கலாம். ஆ, இந்த சம்மை பாருங்கள். இன் அன் எக்ஸாமினேஷன் த பாஸ் அண்ட் த ஃபெயில் வேர் இன் த ரேஷியோ 25:4 அப்படின்னு இருக்குது, ரைட்டுங்களா? இஃப் ஃபைவ் மோர் ஹேட் அப்பியர்ட் அண்ட் த நம்பர் ஆஃப் ஃபெயிலியர்ஸ் வாஸ் 2 less than earlier. அப்புறம் த ரேஷியோ ஆஃப் பாசஸ் அண்ட் ஃபெயிலியர்ஸ் உட் ஹவ் பீன் 22:3 ஃபைன் த நம்பர் ஆஃப் ஹூ அப்பியர் அட் எக்ஸாம். அதாவது ஒரு எக்ஸாமில் எழுதியிருக்காங்க, அதில் பாஸ் பண்ணவங்க 25 பேர், 4 பேர் ஃபெயில் ஆகிருக்காங்க, அதுதான் 25:4 அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, இன்னும் அதிகமாக ஒரு 5 பேர் அந்த எக்ஸாம் எழுதுனா அந்த ஃபெயிலியர் வந்து 2 குறைஞ்சிருது, ரைட்டுங்களா? 5 பேர் அதிகமாக எழுதும்போது 2 குறைஞ்சிருது. அப்போ புது ரேஷியோ எப்படி வருது அப்படின்னா 22:3 அப்படின்னு வருது. அப்படிங்கிற பட்சத்தில் மொத்த ஸ்டூடெண்ட் எவ்வளோ பேர் அந்த டெஸ்ட் எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது, ரைட்டுங்களா? இப்போ நம்ம என்ன செஞ்சுக்கலாம், பாஸு பாஸ் ரைட்டுங்களா, ஃபெயில் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். அதுக்கான ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க, 25:4 அப்படின்னு எழுதியிருக்காங்க, ரைட்டுங்களா? இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, 5 பேர் எக்ஸ்ட்ரா எழுதியிருக்காங்க, 5 பேர் எக்ஸ்ட்ரா எழுதுகிறாங்க. அதனால் ஃபெயிலியர் என்னவாயிருச்சான், என்னது குறைஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. 2 less than earlier அப்படின்னா 2 4 2 குறைஞ்சதுன்னா என்ன வரும், 2, ரைட்டுங்களா? 2 குறைஞ்சதுன்னா 2 வரும். அப்போ இங்கே எத்தனை பேர் வருவாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இங்கே நமக்கு இப்போ என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 பேர். இப்போ ஏற்கில் எத்தனை பேர் எழுதியிருக்கான், 25 + 4 = 29 பேர் முதல்ல எழுதியிருக்கான். இப்போ 5 பேர் கூட எழுதியிருக்கான் அப்படின்னா நமக்கு எவ்வளோ பேர் வரணும், 29 + 5 எவ்வளோ வரும், 29 + 5 34, ரைட்டுங்களா? இப்போ 2 பேர் இங்கே இருக்கான், 34 2 பேர் இங்கே இருக்கானா, அப்போ மீதி இங்கே எத்தனை பேர் இருக்கணும், 32 பேர் இருப்பான். அதாவது இந்த சைடு எத்தனை பேர் ஆட் பண்ணியிருப்பாங்க, 7 பேர் ஆட் பண்ணியிருப்பாங்க, கரெக்டுங்களா? அப்போ 32 சொன்னது 32 சொல்லிட்டு எழுதுறது 31 எழுதுறேன், சாரி. அப்போ 25 7 வருது 32 அப்படிங்கிறது, உங்களுக்கு புரியுதுங்களா? அப்போ இந்த பக்கம் 7 பேர் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ என்னாச்சு, இங்கிட்ட என்ன இருக்குது, நமக்கு என்ன வரணும், புது ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க, 22:3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் இந்த 32ங்கிறது, இந்த 7 எப்படி வந்துச்சு சார் அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துடக்கூடாதுங்கிறது தான் நான் எழுதியிருக்கேன். ஸோ இங்கே வந்து என்னது, -2, ரைட்டுங்களா? -2, புரியுதுங்களா? -2, இங்கே +7, புரியுதா? அது எப்படி வந்துச்சு, முதல்ல வந்து பாஸ் வந்து எத்தனை பேர் இன்னும் ரேஷியோ கொடுத்துருக்காங்க, 25 பேர் பாஸு, 4 பேர் ஃபெயிலு. இப்போ 5 பேர் எக்ஸ்ட்ரா வந்திருக்காங்க, அதை தான் இங்கே எழுதி வச்சுருந்தேன் உங்களுக்கு புரியணுங்கிறக்காக. 5 பேர் எக்ஸ்ட்ரா வரும்போது ஃபெயிலியரில் 2 குறைஞ்சிருது, முன்ன காட்டிலும் 2 குறைஞ்சிருது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனால் நான் என்ன பண்ணிக்கிட்டேன், -2 அப்படிங்கிறத போட்டு வச்சுக்கிட்டேன், ரைட்? அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு இங்கே +7 வரணும் இல்லைங்களா. எப்படி வரும் +7 எப்படி வரும்னு சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே 25 + 4 = 29 பழைய ஆட்கள், மீது 5 பேர் வரும்போது 29 + 5 எத்தனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 34 வரணும். அப்படின்னா இப்போ இங்கே 2 குறைஞ்சிட்டுனா இங்கே 31 வரணும் இல்லையா. அப்போ 25 + 7 கூட்டினா தானே நமக்கு எத்தனை வரும், 32 வரணும் இல்லைங்களா. அப்போ அதை தான் 25 + 7 அப்படின்னு போட்டிருக்கேன். இனிமே அப்படியே நம்ம என்ன பண்ணிக்கலாம், கிராஸ் மல்டிப்ளிகேஷன்ஸ் நம்ம போட்டு என்ன பண்ணிக்கலாம், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணலாம், பழைய மாதிரியே தான், ரைட்டுங்களா? கிளியர் ஆச்சுங்களா? இப்போ 22 பெரிய நம்பர் இதில் தானே வரும், 22 × 4 எவ்வளோ வரும், 88. இது என்ன இருக்கும், 2 டிஃப்ரெண்ட் சைன்ஸ் இருக்குது இல்லையா. அப்புறம் இந்த சைடு மைனஸ் தான், அந்த பக்கம் போடும்போது தான் 88 - இங்கே என்ன இருக்குது, 3 × 25 எவ்வளவு, 75 = இப்போ டிஃப்ரெண்ட் சைன் இருக்குது, நல்லா நான் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும், இது பெருக்கி காட்டணும். அப்போ இப்போ 22 × 2 44, அதுதானே பெரிய நம்பர். அப்போ 44 டிஃப்ரெண்ட் சைன் இருந்தால் என்ன சொல்லியிருக்கேன், ப்ளஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ 3 × 7 எவ்வளோ வரும், 21 அப்படின்னு வரும். ஸோ 44 - 21 எவ்வளவு, 65. ஸோ இங்கே 88 - 75 போனால் எவ்வளோ வரும், 13 வருங்களா, ரைட்டா? 13 இப்போ சிம்பிளிஃபை பண்ணலாமா, 13 சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும், 5 times வருமா, 1:5. அப்போ ஒரு பங்கு வந்து 5, ரைட்? நமக்கு இப்போ அவங்க கேட்டிருக்கிறது என்ன,
டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் அப்பியர்டு ஃபார் அன் எக்ஸாமினேஷன். இது தானே பேஸாக எடுத்திருக்கோம். டோட்டல் நம்பர் எவ்வளவு? 25 + 4 = 29. ஸோ ஒரு பங்கு 5னா 29 × 5 எவ்வளோ வருது பாருங்கள், 145. அதாவது 30 × 5 = 150. ஒன்று கம்மியாக இருக்கனால 5 கம்மி பண்ணி 145 எழுதிட்டேன். ஒன் மோர் டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், புரிஞ்சுக்கோங்க. அதாவது மொத்த ஸ்டூடெண்ட்டு வந்து 29 ரைட்டுங்களா. அதாவது வந்து ஃபஸ்ட்டில் பாஸ் வந்து 25, ஃபெயில் 4, அதாவது 25:4 கொடுத்துருக்காங்க. அடுத்தாப்பில் 5 பேர் புதுசாக வராங்க. புதுசாக வரும்பொழுது ஃபெயிலியரை முன்னாடி உள்ள ஃபெயிலியரை காட்டிலும் 2 கம்மியாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இங்கே -2 போட்டுக்கிட்டேன் ரைட்டுங்களா. சரி, அப்போது 5 கூட வந்ததுன்னா அப்போ 29 × 5 எத்தனை வருது? 34 அப்படின்னு சொன்னேன். ஸோ இங்கே 2 ஏற்கனவே வந்துட்டாங்க, அப்போ இந்த சைடு 32 வரணும் இல்லையா. அதனால் 25 + 7 = 32 அப்படி போட்டால் தான் வரும். ஸோ 25 + 7 நான் போட்டுக்கிட்டேன். இங்கே என்னது, இப்போ உள்ள புது ரேஷியோ என்னவா மாறியிருக்கான், 20:3 அப்படிங்கிறது நமக்கு மாறி இருக்கு. ஸோ இப்போ நான் என்ன சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு, கிராஸ் மல்டிப்ளிகேஷனில் எது பெரிய நம்பர் வருதோ அதை முதல்ல போட்டுக்கோங்க அண்ணன். ஸோ 22 × 4 = 88 தான் பெரிய நம்பர். மைனஸ் 3 × 25 = 75 சின்ன நம்பர் போட்டாச்சு, ஈக்குவல். அதுக்கப்புறம் இங்கே என்ன சொன்னேன், இந்த நம்பரை கொண்டு இது ஒரே நம்பராக இருந்தால் நம்ம என்ன செஞ்சிருக்கலாம், வெளியே நம்ம காமனாக எடுத்திருப்போம், ப்ளஸ் பண்ணியிருப்போம். ஆனால் இங்கே ரெண்டும் டிஃப்ரெண்ட் நம்பராக இருக்குது, 7 2 இருக்குது. அதனால் என்ன பண்ணுறேன், 22 × 2 = 44 ரைட்டா. 3 × 7 = 21. ரெண்டு டிஃப்ரெண்ட் சைன் இருக்கிறதுனால ப்ளஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் ரைட்டுங்களா. ஸோ 44 + 21 = 65. 88 - 75 எவ்வளோ வருது, 13 வருது. ஸோ 13 = 25 இருக்குன்னா சிம்பிளிஃபை பண்ணும்பொழுது 14 பண்ணிங்கன்னா 1:5. அப்போ ஒரு பங்கு 5 வந்துருச்சு. நமக்கு என்ன இருக்குது, டோட்டல் நம்பர்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட் அப்பியர்டுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை தான் உங்களுக்கு பேஸாக எடுத்திருக்கேன். ஸோ 29 ஸ்டூடெண்ட்டு, அப்போ 29 பங்கு அப்படின்னா 5, ஒரு பங்குக்கு 5 ஸ்டூடெண்ட் அப்படின்னா 29 பங்குக்கு எத்தனை ஸ்டூடெண்ட்டு, 145 அப்படின்னு சொல்லியிருக்கேன். புரியுதுங்களா, கிளியர். அடுத்த ஒரு மாடல் பார்ப்போம். இப்போ இது கடைசியாக ஒரு மாடல் இருக்குது, இந்த மாடல் என்னன்னு பார்த்துடலாம். இன் அன் எக்ஸாமினேஷன் த பாஸ் அண்ட் த ஃபெயில் வார் இன் த ரேஷியோ 3:2. இஃப் 25 லெஸ் ஹேட் அப்பியர்ட் அண்ட் த நம்பர் ஆஃப் ஃபெயிலியர்ஸ் வேர் 6 மோர் தென் த ஏர்லியர், த ரேஷியோ ஆஃப் பாசஸ் அண்ட் ஃபெயிலியர்ஸ் வுட் ஹவ் பீன் 1:2. ஃபைண்ட் அ நம்பர் ஹூ அப்பியர்ட் அட் எக்ஸாம். போன எக்ஸாமில் நம்ம என்ன பார்த்தோம், நமக்கு வந்து 5 பேர் அதிகமாக பண்ணாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, 25 பேர் குறைவாக எழுதுகிறான். அப்படி எழுதும்போது ஃபெயிலியர்ஸ் வந்து என்ன பண்ணுறான்னா, முன்னாடி இருக்கிறத விட 6 பேர் கூடிடுறான். அப்போ புதுசாக வரக்கூடிய ரேஷியோ 1:2 சொல்கிறாங்க. அப்போ முதல்ல வந்து என்ன இருக்குது, பாஸு ஃபெயிலு ரைட்டா, எவ்வளோ இருக்குது, 3:2. இப்போ எத்தனை பேர் குறைச்சிருக்காங்க, 25 பேர் வந்து லெஸ். அப்படி எழுதும்போது என்ன ஆகுதா அப்படின்னா, ப்ளஸ் 6 வந்து என்ன செய்யுதா, ஃபெயிலியரில் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஃபெயிலியரில் +6. 25 குறைச்சிருக்கானுங்களா, அப்போ நான் இங்கே என்ன போடணும், 31 போட்டால் தானே கரெக்டாக இருக்கும். 25 தான் குறைவாளி இருக்காங்க, அப்போ 6 இங்கே வந்துருச்சு. அப்போ 31 போட்டோன்னா இதுலேருந்து 6 கம்மியாக வரும். லெஸ் அப்படின்னு கொடுத்தனால +31. ஏன்னா 31 6 கழிச்சா தானே 25 வரும், அதனால் இங்கே 31 போட்டுக்கிட்டேன். ஓகேங்களா, ரைட். இப்போ உள்ள புது ரேஷியோ என்ன, புது ரேஷியோ வந்து 1:2 ரைட்டுங்களா. இப்போ அதே மாதிரி நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். இப்போ 1 × 2, இங்கே 2 × 3, பெருசாக இருக்கிறது தான் முதல்ல போடணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ என்ன பண்ணியிருக்கேன், 2 × 3 = 6 மைனஸ் 1 × 2 = 2 இங்கே என்ன இருக்குது, டிஃப்ரெண்ட் சைன் இருக்குது, டிஃப்ரெண்ட் நம்பர் இருக்குது. அப்போ பெருக்கணும், 1 × 6 = 2 × 31. அப்போ எது பெருசு, இதுதான் பெருசு. அப்போ என்ன பண்ணோம், 2 × 31 அப்படின்னு பார்க்கும்போது 62 என்னது, பட் டிஃப்ரெண்ட் சைன் இருக்கும்போது ப்ளஸ் பண்ணணும் ரைட்டுங்களா, ரைட். அடுத்தால என்ன இருக்கும், 1 × 6 = 6 ரைட்டுங்களா. இப்போ என்னாச்சு, 68 இங்கே என்ன வரும், 6 × 2 போனால் 4. இப்போ சிம்பிளிஃபை பண்ணலாமா, 4 வச்சு 1, இங்கே என்ன வரும், ஒரு டைம் இங்கேருந்து போனோம்னா இதுலேருந்து 2 வரும். 6 வந்து ஒரு 4 போனோன்னா மீது 2 இருக்குது, 28 இருக்கும். அப்படி என்ன இருக்கும், 5 × 20 = 6 × 26 = 7 × 28. ஸோ வந்து ஒரு பங்கு = 17 ரைட்டா. இப்போ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியர்ட் அப்படின்னு பார்க்கணும்னா இதைத்தானே பேஸாக எடுத்திருக்கோம், இதைத்தானே பேஸாக எடுத்திருக்கோம். அப்போ 3 + 2 எவ்வளவு, 5. ஸோ ஒரு பங்கு 17 தான், 5 × 17. அதாவது இந்த 3:2 தான் நான் என்ன செஞ்சுருக்கேன், முதல்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டு தானே. ஸோ 3 + 2 வந்து என்னது, 5 எடுத்துக்கிட்டேன். 5 × 17 அப்போ 50 + 35, அதாவது 5 × 10 = 50, 5 × 7 என்னது, 35, ஆக மொத்தம் எவ்வளவு, 85. ஸோ 85 ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது ஆன்சர். புரியுதுங்களா, கிளியர். ஸோ உங்களுக்கு இன்றைக்கி பார்த்த எல்லா மாடல்ஸுமே பார்த்துருக்குன்னு நினைக்கிறேன். இதுவரைக்கு நம்ம எத்தனை மாடல் பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 மாடல், ஏறத்தாழ 20 மாடல் பார்த்துருக்கோம். இது TNPSC, RRB, SSC எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி மாடல் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ இந்த பார்த்து இன்றைக்கி பார்த்த எல்லா மாடலும்
உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் லைக் பண்ணுற பட்சத்தில் நீங்கள் லைக் பண்ணுங்கள், அதாவது உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் பெல் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அடுத்த டாப்பிக்கில் இன்னும் ஒரு சில மாடலோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அண்ணன் முத்துக்குமார். பாய்.